ஆயுத பூஜையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் களை கட்டிய பூஜை பொருட்கள் விற்பனை. பூ, பழம், பொறிக்கடலை உள்ளிட்டவைகளை வாங்கி சென்ற பொதுமக்கள். ஆயுத பூஜையை முன்னிட்டு தமிழக மலர் சந்தைகளில் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்வு. ஒரு கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 1500 வரைக்கும், முல்லை, பிச்சுப்பூ உள்ளிட்டவை 1000 தாண்டியும் விற்பனை. கன்வர்லால் மருந்து தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட 20 இடங்களில் 5 நாட்களாக நடத்தப்பட்டு வந்த வருமான வரி சோதனை நிறைவு. 70 கோடி ரூபாய் வரி ஏய்ப்புக்கான ஆவணம், 3 கிலோ தங்க நகைகள், 1 கோடியே 2 லட்சம் ரொக்கம் பறிமுதல். செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கடமங்கலம் ஊராட்சி தலைவரின் மகனும் அதிமுக கவுன்சிலருமான அன்பரசு வெட்டி கொலை. துக்க நிகழ்ச்சிக்காக சுடுகாட்டுக்கு சென்ற போது நாட்டு வெடிகுண்டு வீசி கொன்ற கும்பல். செங்கல்பட்டு அருகே அதிமுக பிரமுகர் ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யக்கோரி ஆதரவாளர்கள் சாலை மறியல். தென்மேற்கு அரபிக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றது தேஜ் புயல். பிற்பகலில் இன்னும் அதிக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதன் எதிரொலி. எண்ணூர், பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட 6 துறைமுகங்களில் 1ஆம் எண், சென்னை, கடலூர் துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே அதிகாலையில் பெய்த மழையால் அறுவடை செய்த நெல்மணிகள் சேதம். வெயிலில் உலர வைத்திருந்த நெல் முட்டைகள் நனைந்ததால் விவசாயிகள் வேதனை. மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளின் தகுதி ஒவ்வொரு காலாண்டு அரையாண்டுகளிலும் பரிசீலனை. வருமான வரித்துறை, மின்வாரியம் உள்ளிட்ட பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் தகுதி உறுதிப்படுத்தப்படும் என சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தகவல். திருவண்ணாமலையில் திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி பாசறை கூட்டம் தொடக்கம். இன்று மாலை சிறப்புரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக பிரிந்ததும் அச்சத்தில் இருக்கிறது திமுக என்று எடப்பாடி பழனிசாமி சாடல். சிறுபான்மை மக்களுக்கு என்றும் பாதுகாப்பு அதிமுக தான் என்றும் உறுதி. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக விலகியவுடன் அந்த சிறுபான்மை மக்கள் அதிமுக பக்கம் சாய்ந்து விடார்கள் என்ற அச்சம் அவரிடத்திலே வந்துவிட்டது. நீட்டை ரத்து செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்து விலக்கு கோரி கையெழுத்து இயக்கம் நடத்துகிறது திமுக என குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த பின்னரும்
நீட் விவகாரத்தில் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி காட்டு. எங்க கொண்டு கொடுத்து எப்படி நடைமுறைப்படுத்துவ? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருது, நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு விடும் என்று ஒரு போலியான மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள 83 மருத்துவ படிப்பு இடங்களை நிரப்புவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு கடிதம் எழுதியும் பலன் இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. இடங்களை ஒன்றிய அரசு நிரப்ப வேண்டும், இல்லை என்றால் மாநில அரசுக்கு அந்த உரிமை தர வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறோம். கடிதம் எழுதி ஒரு வாரம் ஆகியிருக்கிறது. NMC-யின் சார்பிலோ ஒன்றிய அமைச்சகத்தின் சார்பிலோ இன்னமும் எந்த பதிலும் வரவில்லை. வேதாரண்யத்தை அடுத்து ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த மீனவர்கள் மீது நடுக்கடலில் தாக்குதல். வாக்கி டாக்கி, செல்போன், மீன்களை கொள்ளையடித்துச் சென்று கடல் கொள்ளையர்கள் மீண்டும் அட்டுழியம். தொடர் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலையை காண நீண்ட வரிசையில் ஆர்வமுடன் காத்திருப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த சதுரகிரி மலையேற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவு வரும் வரை தடை நீடிக்கும் என தகவல். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ISIS உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆள் அனுப்பியதாக இம்ரான்கான் என்பவர் கைது. கடந்த ஓராண்டாக தலைமறைவாக இருந்தவரை அதிகாலையில் கைது செய்தனர் NIA அதிகாரிகள். பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியாவின் சார்பில் டன் கணக்கில் மருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. காசியாபாத் ஹிண்டன் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட C-17 விமானம். சியாச்சின் மலை சிகரத்தில் பணியின் போது வீரமரணமடைந்த அக்னி வீரர் காவத் அக்ஷய் லக்ஷ்மணுக்கு அஞ்சலி. இந்திய ராணுவத்தின் சார்பில் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல். இந்தியாவின் பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் அளப்பரிய பணிகளை அர்ப்பணிப்புடன் செய்து வருபவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.